உங்க பழைய வீட்டை மாடர்ன் வீடா மாற்றலாம் வாங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டிஸ் தொடர்புக்கு 766-700-8999. தமிழ்நாட்டை காக்க பிறந்த ஒரு தலைவன் கலைஞர் இந்த ஒரு கொடை என்று நீங்கள் நினைக்கலாம். நான் நினைக்கிறேன் இந்தியாவில் மதவாத சக்திகளை பிற்போக்கு சக்திகளை தாண்டி தமிழ்நாட்டையும் தென்னாட்டையும் இந்தியாவையும் காப்பாற்ற பிறந்த தலைவன் என்று நீங்கள் தளபதி அவர்களை கொண்டாடக்கூடிய காலம் நெருங்கி கொண்டிருப்பதாக நான் நினைக்கிறேன். நேற்று இப்படி சொல்வதற்கு எவ்வளவு பெரிய தகுதி வேண்டும் தெரியுமா? மகாத்மா காந்தியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள், வாட் இஸ் யுவர் மெசேஜ் டு த சொசைட்டி என்று கேட்டார்கள். இந்த சமூகத்துக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்பது என்ன? எல்லோரும் என்ன நினைத்தார்கள்? அகிம்சை என்று சொல்லுவார், சத்தியம் என்று சொல்லுவார், ஒத்துழையாமை இயக்கம் என்று சொல்லுவார், சுதந்திரம் என்று சொல்லுவார் என்று ஏதாவது ஒரு ஒற்றை சொல்லை சொல்லுவார் என்று எதிர்பார்த்தார்கள். அண்ணல் காந்தியடிகள் சொன்னார், வாட் இஸ் யுவர் மெசேஜ் டு த சொசைட்டி? அவர் சொன்னார், மை லைஃப், என் வாழ்க்கை தான் நான் இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடிய செய்தி. இப்படி சொல்லுவதற்கு எவ்வளவு துணிச்சல் வேண்டும், எவ்வளவு நேர்மை வேண்டும், வாழ்வில் எவ்வளவு தியாக உணர்வு வேண்டும், உண்மையோடு கூடிய பொய்யற்ற வாழ்க்கை வாழ்கிறவன் வாழ்ந்தவன் தான் என் வாழ்க்கையே இந்த சொசைட்டிக்கு ஒரு செய்தி என்று சொல்ல முடியும். நேற்று பொதுக்கூட்டத்தில் தேர்தல் பரப்புரையில் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு சொல்லை கேட்டு நான் வியந்து போனேன். நாங்கள் செய்வதற்கு இன்னும் கொஞ்சம்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் 85% நிறைவேற்றி இருக்கிறோம் என்று ஒரு தலைவன், ஒரு முதலமைச்சர் பதவியேற்ற 20 மாதங்களில் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, இந்த வாழ்க்கை, இந்த செயல் திட்டம் வேறெந்த முதலமைச்சருக்கும் இருக்கும் என்று எனக்கு சொல்ல தோன்றவில்லை தோழர்களே. அந்த செயல்தான், அந்த உழைப்பு தான் அவருடைய மிகப்பெரிய வாய்ப்பாக, அவருடைய மிகப்பெரிய தொண்டாக நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் இன்னும் திராவிட இயக்கம் உயிர்ப்போடு இருப்பதற்கு அதன் தொடர்ச்சி தான் காரணம். பெரியார் அவரோடு முடிந்துவிடும் என்று நினைத்தார்கள். அண்ணா வந்தார். அண்ணா அவர் 69 மறைந்து போனார். திராவிட இயக்கம் தீர்ந்து விட்டது என்று நினைத்தார்கள். தீரவில்லை. கலைஞர் என்ற மாமனிதனின் கையில் இந்த இயக்கமும் தமிழ்நாடும் 50 ஆண்டுகளுக்கு மேல் 60 ஆண்டுகள் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டது. கலைஞர் மறைந்தவுடன் தமிழ்நாட்டில் வெற்றிடம் வந்துவிட்டது என்று ஒரு கூற்று தமிழ்நாட்டில் எழுந்தது. வெற்றிடத்தை காற்று நிரப்பும் என்பது விதி. வெற்றிடமே தோன்றவில்லை. வெற்றிடம் தோன்றுவதற்கு முன்னால் ஒரு காற்றாக வந்து தமிழ்நாட்டை நிரப்பியவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அந்த காற்று சாதாரண காற்றல்ல, அடித்தட்டு மக்களின், பாமர மக்களின், சிறுபான்மை மக்களின் சுவாச காற்று என்று சொல்ல வேண்டும். அப்படி அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், வளர்வார். அவர் வளர வளர நமக்கு பெருமிதம் இருக்கிறது. இந்த கவியரங்கம் என்ன செய்கிறது தெரியுமா தோழர்களே? இந்த கவியரங்கம் தமிழ் பாடுவதற்கு மட்டும் வந்த கூட்டம் அல்ல. இந்த கவியர்களெல்லாம் திராவிட இயக்க உணர்வு கொண்டவர்கள். இந்த கவியர்களெல்லாம் தமிழை ஒரு தொழிலாக கொண்டவர்கள் அல்ல, தமிழை தங்கள் வாழ்வியலாக கொண்டவர்கள். இந்த கவியர்கள் என்ன செய்கிறார்கள்? உங்களை தமிழால் ரசிக்க மட்டும் வைத்து விடவில்லை, தமிழ்நாட்டுக்கு தேவையான, தமிழ்நாட்டை இன்னும் நீண்டகாலம் ஆளக்கூடிய, தமிழர்களை இந்தியாவில் முதல் தர குடிமக்களாக மாற்றக்கூடிய ஒரு தளபதியை, ஒரு தமிழ் தலைவரை, ஒரு முதலமைச்சரை, அவருடைய பிம்பத்தை கட்டமைக்கக்கூடிய வேலையை கவியர்கள் செய்கிறார்கள். ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படாவிட்டால் ஒருவன் சமூகத்தில் ஊர்ந்து செல்ல முடியாது. ஒரு கத்தி சூடான கத்தியாக இருந்தால் விரைவில் அறுக்கும், எதையும் அறுத்து செல்லும். ஒரு கத்தியை சுட வைக்கிற வேலையை இவர்கள் செய்கிறார்கள். அது கூர்மையான கத்தி தான், நல்ல கத்தி தான். ஒரு வெண்ணையை அறுத்து செல்கிற போது நெய்யாக உருக்கி கொண்டு செல்லக்கூடிய கத்தி சூடான கத்தியாக இருக்கும்.
அந்த சூடான கத்திகளாக அவருடைய தலைமையை உயர்த்துவதற்கான பிம்பத்தை கட்டமைக்கிற ஒரு செயலை இந்த கவியர்கள் செய்கிறார்கள். இதுதான் மிக முக்கியம். கவியர்களால் பாடப்படுவது அவ்வளவு எளிமையான அதல்ல தோழர்களே. நான் ஒரு பணி செய்து கொண்டிருக்கிறேன். கலைஞர் பெருமகனின் நூற்றாண்டு இந்த ஆண்டு, இந்த ஆண்டு தொடங்குகிறது, நூற்றாண்டு 24 நிறைகிறது. அவருக்கு என்ன ஒரு பணி, அவருடைய மாணவர் என்கிற முறையில், அவருடைய நண்பன் என்கிற முறையில், அவருடைய மகன்களில் ஒருவன் என்கிற முறையில் நான் என்ன செய்ய முடியும் அவருக்கு என்று யோசித்தேன். தமிழை நேசித்த, தமிழை சுவாசித்த, தமிழையே தூக்கி சுமந்து கொண்டிருந்த அந்த மாமனிதனுக்கு தமிழில் ஒரு கல்வெட்டு செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். நூற்றாண்டு காணும் கலைஞருக்கு 100 கவியர்களின் கவிதைகளை தொகுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். தொகுத்தேன், தொகுத்து முடித்து விட்டேன். இப்போது என்னிடம் 100 கவிதைகள் தயாராக இருக்கின்றன, கலைஞருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக. இத்தனை கவியர்களும் அந்த கவிதைகளுக்கு பங்காற்றி இருக்கிறார்கள். அந்த கவிதை தொகுப்புக்கு பங்காற்றிய கவியர்கள் இனியன், ஆண்டாள் பிரியதர்ஷினி, மனுஷ்யபுத்திரன், விஜய், சொர்க்கோ, இளைய கம்பன், அத்தனை பேரின் கவிதைகளும் அதற்குள் இணைந்திருக்கின்றன. இதைவிட இதை படிப்பதற்காக கலைஞர் தன்னுடைய கல்லறையில் ஒரு பக்கம் புரண்டு படுப்பார் என்று நிச்சயமாக நான் நினைக்கிறேன். புரண்டு எழுந்து அதை படித்துவிட்டு கவிதையை தன் நெஞ்சில் வைத்துக் கொண்டு மீண்டும் கண்ணயர்வார் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. கவியர்களால் பாடப்படுவது அவ்வளவு எளிதல்ல. புலவன் அரசன் நெடுஞ்செழியன் ஒரு சபதம் செய்தான், வஞ்சினம் செய்தான். என்ன வஞ்சினமெனில், நான் இந்த பணியில் தோற்றுவிட்டால் எனக்கொன்று நேர்வதாக, எனக்கு அதிகபட்சமான ஒரு தண்டனை நேர்வதாக. தனக்கு தானே வஞ்சனம் எழுகிறான். என்ன சொல்றான், என் ராஜ்யத்தை நான் இழப்பதாக அதை சொன்னாரா, என் செங்கோல் வளைவதாக சொன்னானா, இல்லை என் கோட்டை இடிவதாக சொல்லானா, என் படைகள் சிதைவதாக என்று சொன்னானா, இல்லை இந்த பணியில் நான் தோற்றுவிட்டால், இந்த போரில் நான் தோற்றுவிட்டால், மாங்குடி மருதன் ஈராக புலவர் பாடாத ஒழிக என் நிலவரேனா. மாங்குடி மருதன் உள்ளிட்ட புலவர்கள் என் புகழை பாடாத ஒழியட்டும். அடே அப்பா, இது உச்சம். புலவன் என்னை பாடுவதுதான் என் புகழின் உச்சம். அந்த புலவர் என்னை பாடாது போகட்டும். எனக்கு ரொம்ப தமிழ் எப்படி இருக்கு பாருங்க. எந்த உயரத்தில் ஒரு அரசன் தமிழை நேசித்திருக்கிறார். புலவர்கள் பாடாது போகட்டும்ங்கிறது எவ்வளவு உச்சம். அப்படி புலவர்களை நேசித்த இனம் தமிழ் இனம், அரசர்களை நேசித்த இனம் கவியர்கள் இனம். தளபதிதான் இப்போது எங்கள் அரசன். இந்த புலவர்களெல்லாம் அவருடைய புகழை பாடுகிறார்கள் என்று நான் சொல்வதற்கு விளைகிறேன். நண்பர்களே, இந்த கவியர்கள் கொஞ்சம் உயர்த்தி பாடுவார்கள், கொஞ்சம் மிகைப்படுத்தி பாடுவார்கள். அதைத்தான் நீங்கள் கவிதையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். கவியரங்க கவியர்களுக்கு ஒரு வார்த்தை. கவியரங்க கவியர்களை பற்றி இந்த முற்போக்கு வட்டாரம் என்று சொல்லிக் கொள்கிறவர்களும், நாங்கள் புதுவை கவிஞர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களும், நாங்கள் நவீனத்துவவாதிகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களும் ஒன்று சொல்லுவார்கள், இதெல்லாம் கவிதையா என்று. நான் அவர்களை சிறுமைப்படுத்த விரும்பவில்லை. அப்படி சொல்லுகிற யாராவது ஒருவர் இந்த கவியர்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கவிதை படிக்கட்டும். இந்த மக்களை வசப்படுத்துவது என்பதும், மொழியை உள்ளங்கையில் வைத்து உருட்டுவது என்பதும், தன் நாவில் சொற்களை சுண்டிவிட்டு இவர்களின் கரவொழிகளை அறுவடை செய்வது என்பதும் அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. தமிழன் எளிமையாக கைதட்டி விட மாட்டான். காசு கொடுத்து கைதட்டுகிற ஜாதி எல்லாம் தமிழ ஜாதி. அவன் நெஞ்சில் பட்டு மூளை சூடேறி அவன் இருதயம் சொன்னால்தான் பிரிந்திருக்கிற இருகைகள் இணையும், ஒலி எழுப்பும். இதை எழுதாது. அந்த கவிதையை செய்யக்கூடிய ஆற்றல் இந்த கவியர்களுக்கு உண்டு. கவியரங்கம் என்பது ஒரு நிகழ்த்து கலை. சொல்லும் ஒலியும் மொழியும் பொருளும் தத்துவமும் லட்சியமும்
கூடி கூடி கும்மி அடிக்கிற ஒரு கலை இந்த கவியரங்க கலை. இந்த கவியரங்கத்தை ரொம்ப எளிமையாக யாரும் கருதிவிட முடியாது. அவர்களை பார்த்து கேட்கிறேன், கவியரங்கில் வந்து நின்று ஏதாவது ஒரு தலைப்பில் 20 வரிகள் நீ சொல்லி 10 இடத்தில் கைதட்டல் வாங்க முடியும் என்றால் நீ கவியரங்கத்தை பழிக்கலாம். அது அவ்வளவு எளிதல்ல. நாங்கள் இந்த கவியர்கள் கவிதை எழுதுவதற்கு 3 இரவுகள் தூக்கி இருக்க மாட்டார்கள் என்று எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா என்று எனக்கு தெரியாது. அவ்வளவு உழைப்பு இருக்கிறது, அவ்வளவு வீரியம் இருக்கிறது. கலைஞரெல்லாம் கலைஞரை பார்த்து எனக்கு என்ன வியப்பு தெரியுமா, ரயிலில் போகிற போது இரவெல்லாம் எழுதி கொண்டு காலையில் சென்று கவிதை பிடித்து கைதட்டல் வாங்கியவர் கலைஞர். தொடர் வண்டியில் கவிதை எழுதியவர். அவ்வளவு ஃபைல் பார்த்து கொண்டு அவ்வளவு கோப்புகளில் கையொப்பம் இட்டு கொண்டு பிறகு கவிதையும் எழுதி கைதட்டல் வாங்கக்கூடிய ஆற்றல் அவ்வளவு எளிமையானதல்ல. மக்களோடு ஒரு கவிஞன் நேரடியாக உரையாடுவதுதான் கவியரங்கம். இது அவ்வளவு எளிமையான கலை அல்ல. மக்களோடு கவிதையில் உரையாடுதல் அவ்வளவு சுலபம் அல்ல. அந்த பணியை இந்த பெருமக்கள் செய்திருக்கிறார்கள். நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் ஒன்று சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் தோழர்களே. தளபதி MuK Stalin அவர்களுக்கு தமிழ் படைப்பாளிகளின் சார்பில் நான் நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். இந்த கவியரங்கத்தை நான் அதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நண்பர்களே, இந்தியாவில் எந்த ஒரு முதலமைச்சரும் தன் மாநிலத்தின் கவியர்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் செய்யாத ஒரு பெரும்பணியை நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கிறார் என்பதை நான் நினைந்து நினைந்து பெருமிதம் கொள்கிறேன். அவர் ஒரு திட்டம் கொண்டு வந்தார். ஆட்சிக்கு வந்ததும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு படைப்பாளர் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறானோ, எந்த ஒரு படைப்பாளர் ஞானபீடம் விருது பெற்றிருக்கிறானோ, எந்த ஒரு படைப்பாளர் தொல்காப்பியர் விருது பெற்றிருக்கிறானோ, அரசின் பெருவிருது பெற்றிருக்கிறானோ, இவர்களுக்கெல்லாம் அவர்கள் விரும்புகிற இடத்தில் வீடு கொடுக்கப்படும் சொன்னார். எனக்கு தெரிந்து தமிழகத்தின் நீண்ட வரலாற்றில் பிராமணர்களுக்கு நிலம் கொடுத்திருக்கிறார், இறையிலி கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஊர் வழங்கப்பட்டிருக்கிறது, சதுர்வேதி மங்கலம் என்று வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் புலவனுக்கு யானையை கொடுத்து அனுப்பிய தமிழ்நாட்டு வரலாற்றை நான் பார்த்திருக்கிறோம். யானையை கொடு, அவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லை என்று கேட்க வந்திருக்கிறான். இந்த யானையை ஓட்டி விட்டு போ, அவன் எனக்கே சாப்பாடு இல்லை, இது யானைக்கு கரும்புக்கு என்ன போவது என்று யானை காலில் அவன் மிதிவிட்டு செத்ததுதான் மிச்சமே தவிர வேறொன்றும் இருக்க முடியாது. சதுர்வேதி மங்கலம் என்று ஒரு குறிப்பிட்ட உயர் வகுப்பாருக்கு மட்டுமே வழங்கப்பட்டது. ஆனால் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்களுக்கெல்லாம் நீங்கள் விரும்புகிற இடத்தில் வீடு என்று ஒரு திட்டத்தை அறிவித்து அது சட்டத்தை போட்டு அதை அமல்படுத்தக்கூடிய நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த முத்திரை திட்டத்தை வகுத்திருக்கிறார். தமிழ் கவியர்கள் அவனுடைய புகழை பாடாமல் என்ன செய்வார்கள்? இந்த தமிழ் கவியர்கள் எங்கு போவார்கள்? எங்கள் பக்கம் நீ நிற்கிறாய், உன் பக்கம் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். இதில் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று உண்டு. கலைஞருக்கு சரியான வாரிசு நம்முடைய தளபதி ஸ்டாலின். ஒரு சான்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். பேச ஆசையாகத்தான் இருக்கிறது. மாசு அவர்கள் 5:45 வாருங்கள் என்றார்கள், வந்தார்கள். நான் அவர் முகத்தை பார்க்கவில்லை, சபை முகத்தை பார்த்தேன். என்ன இன்னும் வந்து கூடவில்லையே என்று நினைத்தேன். நான் மேடையில் தலை கவிழ்ந்து மேலே அண்ணாந்து பார்த்தால் சபை வழிந்து கிடக்கிறது. இந்த நேரத்தில் கூட நிறைந்த சபையை தமிழுக்கு கூட்டக்கூடிய நம்முடைய மாசு அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன். அவர் சொன்னார், இலவசமாக தியாகிகளுக்கு நிலம் வழங்கப்பட்டது கலைஞர் காலத்தில். அப்போது கிருஷ்ணம்மாள் என்ற ஒரு சமூக சேவகி வந்தார். வந்து கலைஞரை பார்த்து கேட்டார், ஐயா வணக்கம், நிலம் கொடுத்தீர்கள், நன்றி, ஆனால் எங்களுக்கெல்லாம் ஒரு தொல்லை. என்னன்னு கேட்டாங்க. அந்த நிலத்தை பதிவு செய்வதற்கு பத்திரப்பதிவு கட்டணத்திற்கு நாங்கள் என்ன செய்வது? அதில் சலுகை கொடுக்க கூடாதா? தானத்தை வாங்குவதற்கு கூட ஒரு வலிமை வேண்டும். தானம் கொடுப்பதற்கல்ல வலிமை, தானம் பெறுவதற்கே ஒரு வலிமை வேண்டும்.
அந்த பத்திரப்பதிவு கட்டணத்துக்கு எங்கே போகிறதுன்னு கேட்டாங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்கம்மா? எனக்கு சலுகை பண்ணி கொடுங்க. சலுகை அல்ல, முழுக்க முழுக்க பத்திரப்பதிவு கட்டணத்தை நான் ரத்து செய்கிறேன். ஏழை தியாகிகளுக்கு கலையர் செய்து கொடுத்தது. அவருடைய வாரிசாக வந்திருக்கிற தளபதி, இந்த சாகித்ய அகாடமி விருது பெற்ற படைப்பாளிகளுக்கு வழங்கப்படுகிற வீட்டின் முத்திரை கட்டணத்தையும் தமிழக அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறார். இதற்காகவாவது இங்கே அமர்ந்திருக்கிற கவியர்களெல்லாம் சாகித்ய அகாடமியை கட்டாயம் வென்றெடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சாகித்ய அகாடமி நான் வாங்கிய போது அந்த தொகை 50,000 ரூபாய், இப்போது அந்த தொகை 1,00,000 ரூபாய். சாகித்ய அகாடமி வாங்கிட்டு வந்தால் அங்கே 1,00,000 ரூபாய், தமிழக அரசு 2 கோடி ரூபாய். என்ன பெருமை! தமிழறிந்த ஒரு தமிழ் மகன், தமிழுக்கு பிறந்த தமிழ் நம்முடைய தளபதி ஸ்டாலின் இந்த திட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். எல்லோரும் அவரை கொண்டாட வேண்டும். எனக்கு தெரிந்து அவர் நீண்ட காலம் வாழ்வார். அதல்ல முக்கியம், வாழ்கிற வரைக்கும் ஆழ்வார். வாழ்க தளபதி, வெல்க கவியரங்கம். நன்றி அமைச்சர் மாசு அவர்களே. விடைபெறுகிறேன். வணக்கம்.